இதே மாதிரியே ஒரு கிராண்டா ஒரு மெகா டவுன்ஷிப்பா இப்ப நம்ம சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3 நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். சைட் அமைஞ்சிருக்கக்கூடிய லொகேஷனே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் என்எச்ல வரீங்கன்னா கோவில்பாளையம் ரொம்ப மெயினான ஸ்டாப்புங்க. ஸோ கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இதுதான் என்எச். என்எச் தொட்ட மாதிரியே நம்மளோட சைட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓக்கபிள் டிஸ்டன்ஸில், கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓக்கபிள் டிஸ்டன்ஸில் சத்தி என்எச் மெயின் ரோட்டில் நம்ம லே அவுட் வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க. வணக்கம். இன்னைக்கு வீடியோக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களோட சக்தி கணேஷ் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். எக்ஸாக்டா கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி ஆப்போசிட் ரோட்லயே ஃபுல் அம்யூனிட்டிஸோட பக்காவா ஒரு 20 ஏக்கர்ஸ்ல வேற லெவல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2லயுமே பாத்தீங்கன்னா பார்க் ஃபெசிலிட்டிஸ், ரோடு ஃபுல்லாவே வந்து பச்சை பசேர்னு மரம்லாம் வச்சு அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்டான ஒரு ஏரியாவா இருக்குன்னு. பட் இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டுலேயுமே சைட்ஸ் இப்போ அவைலபிளா இல்லைங்க, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ சோல்ட் அவுட் ஆன சைட்டுக்கு நீ என்னமா பண்ற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே. இல்லைங்க, நம்ம இதே மாதிரியே ஒரு கிராண்டா ஒரு மெகா டவுன்ஷிப்பா இப்போ நம்ம சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3 நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாமே சைட்ல போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்ம 1000 ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டெவலப் கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அந்த ஒரு பிளாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் தான், அவ்வளோ பேர் இங்கே குடியிருந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை அப்படியே போய் நீங்கள் விசிட் பண்ணிட்டு வாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. இதே மாதிரி டிட்டோ நம்ம ஃபேஸ் 3யும் டெவலப் பண்ண போகிறோம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நீங்கள் ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, நான் ஃபேஸ் 3ல உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்ரீ சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3 வந்தாச்சுங்க. ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 எந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, இந்த சைட்லேயும் அதே டெவலப்மெண்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் சைட் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் என்எச்ல வரீங்கன்னா கோவில்பாளையம் ரொம்ப மெயினான ஸ்டாப்புங்க. ஸோ கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இதுதான் என்எச். என்எச் தொட்ட மாதிரியே நம்மளோட சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 22 ஏக்கர் பரப்பளவில் நம்ம பிளான் பண்ணோம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக இப்போ ஒரு 2 ஏக்கரில் மட்டும் நம்ம பிளாட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. ஏன்னா சைட்டுக்குள்ளே என்எச்சில் இருந்து நம்ம சைட்டு கனெக்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் வைடான தார் ரோடில் தான். ரோடோட ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மரம்லாம் வச்சு அதுக்கு இப்போ ட்ரிப் இரிகேஷன்லாம் கொடுத்து வாட்டரிங் பண்ணி நல்லா மெயின்டெனன்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. சைட்டை சுற்றியுமே வந்து காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது தவிர ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. இபி ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கவலையே இல்லை, சேம் அங்கே எப்படி வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்களோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து இப்போவே வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பொதுவாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வாட்டர் ஃபெசிலிட்டி, இபி, ட்ரைனேஜ், ரோட் சிஸ்டம்ஸ்னு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சக்தி கணேஷ் கார்டன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் 3ல இன்னும் வந்து நம்ம லான்ச்சிங்கே பண்ணலங்க. ப்ரீ லான்ச்சிங்காகவே ஒரு 50% சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு புக் ஆகிடுச்சு. ஸோ இந்த சைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இல்லை நீங்கள் இடமாக இப்போ வாங்கணும் அப்படின்னாலுமே இடத்துக்கு 75% வரைக்குமே பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இல்லை வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது அப் டு 90% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது தவிர இந்த சரௌண்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்எச் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஸுங்க. பக்கத்திலேயே
ஸ்கூல், காலேஜஸ், பேங்க், ஏடிஎம், இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பொதுவாக நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ போகிற மாதிரியே லைஃப் ஸ்டைல் மூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்போம் இல்லையா? அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. வாங்க, நம்மளோட சைட் மேனேஜர் சைட்டுக்குள்ளே இருக்காங்க. இது தவிர இந்த சைட்டோட டெவலப்மெண்ட் பற்றியும், அதே மாதிரி இந்த சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கோ, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த சரௌண்டிங்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம சைட் மேனேஜர் கிட்டே கேட்டு வச்சுக்கலாம். வாங்க. நம்ம ஸ்ரீ சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் த்ரீல நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், 50% ஆஃப் பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் வீடு கட்டவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டுக்குன்னு பெருசாக எதுவுமே இல்லைன்னு. பட் கோயம்புத்தூர் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக கூட வந்து விசிட் பண்ணிடலாம். பட் ஓவரால் தமிழ்நாடுலேருந்து இப்போ கோயம்புத்தூரை டார்கெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அதுக்காகவே தான் ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு செந்தில் சார் நம்ம கூட இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு. வணக்கம் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கோவில்பாளையம் எந்த அளவுக்கு ஒரு பீக்கான ஏரியா அப்படிங்கிறது எல்லா பீப்புள்ஸ்க்கும் தெரியும். பட் இருந்தாலுமே நிறைய கஸ்டமர் தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது பர்டிகுலராக சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் த்ரீல இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படியுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக தான். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நம்ம ஷியூரிட்டி கொடுக்கறதுக்கு. இந்த சரௌண்டிங்ஸ் எப்படிப்பட்ட சரௌண்டிங்ஸ், ஸ்கூல், காலேஜஸ் இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் சார். நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓக்கபிள் டிஸ்டன்ஸில், கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓக்கபிள் டிஸ்டன்ஸில் சத்தி என்எச் மெயின் ரோட்டில் நம்ம லே அவுட் வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு 12 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இப்போவே நம்மளுக்கு லான்ச்சிங் வைக்கலைங்க, 50% ப்ளாட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் தான் நம்மக்கிட்ட எல்லாமே வாங்கியிருக்காங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இதோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எப்படி நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படின்னா நம்மளோட சர்வீசஸ் அந்த மாதிரி இருக்குங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடுங்க, நம்ம என்ஆர்ஐ கிளைண்ட்ஸுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்ட் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் ஒரு என்ஆர்ஐ கிளைண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அங்கே பக்கத்தில் உங்களோட ரெஃபரன்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டு நம்மளோட சர்வீஸ் கேட்டு வாங்கிக்கலாங்க. நம்ம லே அவுட்டை சுற்றி சரௌண்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸு, மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஸ்கூல்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, கோவை வித்யாசிரமம் இருக்குது, கேஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்குங்க. காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெக் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, நைரோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, விவேகானந்தா பிஸ்னஸ் காலேஜஸ் இருக்குங்க. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது. பட் நீங்கள் வந்து இந்த சத்தியமங்கலம் என்எச் அப்படின்னாலே கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி கோவில்பாளையம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஸ்கூல் காலேஜஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனல் ஹப். அதை விட இன்னொரு 10 நிமிஷம் கரெக்டாக நம்ம போகிறதுக்கு சரவணம்பட்டி. சரவணம்பட்டி போயிட்டோம்னா வந்துட்டு எல்லாருமே ஒரு ஐடி ஹப், ஒரு கோயம்புத்தூரோட ஐக்கான்னா சரவணம்பட்டி சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது தாராளமாக இப்போ நீங்கள் ஒரு பாசிவான ஒரு இன்கம் வேணும் அந்த மாதிரி யோசிச்சா கூட நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும், சாலிடாங்க. ஒரு வாடகை மட்டுமே மாதத்துக்கு 20,000-30,000 நீங்கள் வாங்குற அளவுக்கு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் சாரை கேட்டிருந்தேன். சரி, நீங்களும் ரொம்ப கிளியராக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க, எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இதுக்கு மேலே வந்து டவுட்ஸே தேவையில்லை. ஏன்னா நானும் சொல்லியிருந்தேன், சாரும் சொல்லியிருந்தாங்க, நம்மளோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்டான ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம காமிச்சிருந்தோம் எந்த அளவுக்கு இவங்க டெவலப் பண்ணி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த மெயின்டெனன்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஆன்ரோட் ப்ராஜெக்டாக இந்த ஸ்ரீ சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3ல ஒரு பிளாட் வேணும், இல்லை சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களோட பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னாலுமே ஸ்ரீ சக்தி கணேஷ் கார்டனில் உடனடியாக உங்களோட பிளாட்டை சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம மிட் டவுன் கார்னிவல் சேனல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பிளஸ் ரியல் எஸ்டேட் பேஸ்டாகவே அங்கங்கே உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் சரி, இல்லை ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, பிளாட்ஸ் அண்ட் வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பில்டர்ஸ் எல்லாம் நிறைய தேடி தேடி உங்களுக்காக வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிட் டவுன் கார்னிவல் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி
யாருக்காவது இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணிடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கூட பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி கண்டென்ட்டு நம்ம கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே அப்பப்போ உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போப்போல்லாம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.